வணக்கம் தமிழா இன்றைக்கி நம்ம லெவன்த் ஹிஸ்ட்ரியில் யூனிட் ஒன்ல இருக்கிற இயர்லி இந்தியா ஃப்ரம் த பிகினிங் டு த இண்டர் சிவிலசேஷனோட பார்ட் ஃபோர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோ வந்து போட்டுட்டோம் ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவாக இருக்கப்போ போகுது இதில் புக் பேக்கும் சேர்த்து பார்க்க போகிறோம் கொஞ்சம் இண்டர் சிவிலைசேஷனில் விட்ட டாப்பிக்கும் புக் பேக்கும் பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இண்டர் சிவலைசேஷனை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிஎன்பிசி சிலபஸில் இருக்கிறது யூபிஎஸ்சி எல்லா சிலபஸ்லையும் இண்டர் சிவிலைசேஷன் இல்லாமல் கொஷின் இருக்காது ஸோ இண்டஸ் சிவிலைசேஷன் இந்த லெசனில் வந்து ரொம்ப முக்கியமானது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்தெந்த இயர்லி ஹராப்பன்ஸ் இது எல்லாமே பார்த்துருப்போம் லாஸ்ட்டாக வந்து நம்ம எதில் விட்டோம்னா இந்த வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இது பார்க்கணும் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக விட்டது ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது என்னது மெசபோட்டோமியன்ஸோட ஹரப்பன்ஸுக்கு வந்து தொடர்பு இருக்குது ட்ரேடு வந்து தொடர்பு இருக்குது அதை வந்து எதில் கொடுத்துருக்காங்க குயின் குயினிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த வந்து அதில் இருக்கிறத வச்சு அதில் வந்து மெழுக்காண்டு ஒரு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மெழுக்காண்டு மென்ஷன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த சிவிலைசேஷன் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜியனை தான் இது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே நம்ம சிஸ்து ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம் பார்க்காதவங்க சிஸ்து சிஸ்து ஸ்டாண்டர்ட் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் என்ன சொல்லியிருப்போம் அகாடியன் கிங்கு நரசிம் அவருடைய இது தான் அந்த மெழுக்கா இன்ஸ்கிரிப்ஷனு அதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம் குயின் கிஃப் குயினிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸு இதெல்லாமே அந்த வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம் சிஸ்டர்லேயே யாரெல்லாம் பார்க்கல வரை நான் அந்த லெசனே பார்க்கலப்பா தான் போய் பார்த்துட்டு வாங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இல்லை நம்ம சேனலோட சிஸ்து ப்ளேலிஸ்ட்லேயே போய் பாருங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இவங்க வந்து எல்லாமே கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க அப்போ வெயிட்ஸ் வச்சு நம்ம எப்போ எப்படி பேலன்ஸ் வெயிங் பேலன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி அவங்க அப்போ வந்து அந்த கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் தராசு எல்லாம் அந்த மாதிரி அவங்களும் வச்சுருந்துருக்காங்க அதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் வச்சுருந்துருக்காங்க வெயிட் மெஷர்மெண்ட் அது ஒரு ரேஷியோவில் இருக்கு அது வந்து டபுள்டு அப்படின்னு சொல்றாங்க டபுள்டு ரேஷியோ ஒன் இஸ் டூ இஸ் டு ஃபோர் இஸ் டு எயிட் இஸ் தேர்ட்டி டூ இந்த ரேஷியோவில் தான் அவங்க எடுக்கிற வெயிட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க அவங்க இருந்த வெயிட்லேயே ரொம்ப ஸ்மால் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி அறுபத்தி மூணு கிராம் இருக்கிறது சிக்ஸ்டீன்த் ரேஷியோ வெயிட் அது ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் அந்த கொஷின்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க பதிமூணு புள்ளி ஆறு மூணு கிராம் செலவுக்கு இருக்குது இதுக்குள்ளே ஸ்மால் மெஷர்மெண்ட்டு சிக்ஸ்டீன்த் ரேஷியோ வெயிட்டு ஓகேங்களா அவங்களுடைய ஸ்கேல் மெஷர்மெண்ட்டும் அவங்க வச்சுருந்துருக்காங்கப்பா இதெல்லாம் நம்ம சிஸ்தில் பார்த்துருப்போம் ஐவரி ஸ்கேல்ஸு இதெல்லாமே ஐவரினா தந்தத்தில் இருக்கிற ஸ்கேல்லாம் மெஷர்மெண்ட்லாம் இருந்திருக்கு ஸோ இந்த ஸ்கேலு ஒரு ஸ்கேலோட ஒன் இன்ச் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எழுவத்தஞ்சு சென்டிமீட்டரு ஒன்று புள்ளி செவன் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து அந்த ஒன் இன்ச் ஸ்கேல் மெஷர்மெண்ட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அவங்க வந்து பைனரி நம்பரிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க யார் ஹெராப்பன்ஸ் வந்து பைனரி நம்பர் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சீல்ஸ் சீலிங்கு ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து டெக்ஸ்ட்லாம் வச்சுருக்காங்க டெஸ்ட்டுனா புக்ஸ் மாதிரி புக்ஸும் சொல்ல முடியாது வந்து சும்மா அவங்க அந்த குயினி ஃபார்மு அந்த க்ளேஸ்லலாம் வரைஞ்சிருப்பாங்க அவங்க பாட்ரிஸ்லாம் இருக்குல்ல மண்பாண்டம் அந்த இதுலலாம் அவங்க எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்க எழுத்துலாம் அப்போது வரலை அதுக்கு பதிலாக சிம்பிள்ஸ்லாம் வரைஞ்சிருக்காங்க ஓகேங்களா ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டெக்ஸ்டெலாம் நம்மளுக்கு கிடைக்குது அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி ஹராப்பன் சைட்ஸில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அதிலே லாங்கஸ்டான டெக்ஸ்ட்டு இங்கே டெக்ஸ்டுனா எழுத்து வடிவம் இல்லை சயின்ஸை தான் சொல்லுவாங்க இந்த மீன் சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க கோடாரி சிம்பிள் இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் போட்டிருப்பாங்களா அதுதான் இருக்கலே இருக்கலையே லாங்கஸ்ட் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா

ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெய்த் அண்ட் பிலீஃப் இவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம இருக்கிற மாதிரியே எந்த விதமான வழிபாடு தலங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படல ஆனால் அவங்க வந்து பைப்பிள் ட்ரீ அவங்களோட அந்த இயற்கையை வந்து வணங்கியிருக்காங்க தெரிய வருது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபீமேல் டீட்டிஸ் அதாவது மதர் கார்டனஸ்லாம் அதாவது ஃபீமேல் ஸ்டாச்சூஸ்லாம் கிடைக்கிறதுல ஸோ அதை வச்சு என்ன தெரிய வருது ஒன்று அவங்க இதெல்லாம் வணங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபயர் ஆல்டர் வந்து எங்கே கண்டுபிடிக்கப்படுது தான் கண்டுபிடிக்கப்படுது ஸோ அதை வச்சு என்ன தெரியுது பூஜைகள்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க இவங்க வந்து பரி பண்ணுறாங்க டெத்து இறந்தவங்களை வந்து புதைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆத்தர்ஷிப் அண்ட் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் இது இவங்க ஹராப்பன்ஸ் பற்றி நம்ம இன்ன வரையும் பார்த்தோம்ல இதில் வந்து ஒரு சில இது இருக்கு என்னன்னா ட்ரெவிடியன் லாங்குவேஜும் ஹராப்பன் சிவிலைசேஷனும் ஒரே மாதிரி ஒத்து போகுது ட்ரெவிடியன்ஸ் யூஸ் பண்ற சிம்பிள் அதாவது திராவிடர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் கிடைக்கிற சிம்பிள்ஸும் ஹராப்பன் சிவிலைசேஷனில் கிடைக்கிற சிம்பிள்ஸும் சிமிலராக இருக்கு அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ தொடர்பு இருந்திருக்கு ஒன்று இருந்து அதாவது தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது டிராவிடர்கள் சொல்லலாம் ஸோ சவுத் இண்டியன்ல இருந்து போயிருக்கலாம் ஒன்று அங்கே இல்லை இல்லை அங்கேருந்து மக்கள் வந்து இங்கே வந்திருக்கலாம் ஸோ ஏதோ ஒன்று தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ அதுதான் அது இண்டஸ் சிவிலைசேஷன் அண்ட் தமிழ் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இது வந்து நம்ம இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து ஆல்ரெடி சொன்னோம் ஃபஸ்ட் அர்பன் சிவிலைசேஷன் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி தமிழ் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா அதில் தமிழகம் பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு கீழடி உறையூர் இதெல்லாமே செகண்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டெம்பரவரி கல்ச்சர்ஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் இந்த சிவிலைசேஷன் இருந்தப்ப அதற்கு நிகராக அந்த காலகட்டத்தில் வந்து யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க என்னென்ன கல்ச்சர்ஸ்லாம் இருந்திருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கேரளா ஸ்ரீலங்காலாம் பார்த்தீங்கன்னா ஹண்டிங் கேதரிங்லாம் அப்போ போயிட்டு இருந்திருக்கு அதெல்லாம் தான் எங்கே இருக்கும் கேரளா ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஹண்டிங் கேதரிங் வந்து இண்ட சிவிலைசேஷன் இருந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருந்துருக்கு சிவிலைசேஷன் அங்கே போயிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஹண்டிங் கேதரிங் தான் நடந்துகிட்ருக்கு குஜராத்து கன்னியா அதாவது காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரையுமே எப்படி இருந்திருக்கு இண்ட சிவிலைசேஷன் இருந்த காலகட்டத்தில் இதில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மெயினானது பார்த்திங்கன்னா கர்நாடகா ஆந்திரா ரீஜனில் பார்த்திங்கன்னா நியோலித்திக் கல்ச்சர் வந்து அப்போ இருந்துகிட்டு இருந்துருக்கு அவங்க வந்து பேஸ்ட்ரலிசம் அக்ரிகல்ச்சர் அதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க கர்நாடகா ஆந்திரா வேற நெக்ஸ்ட் இந்த டெக்கான் வெஸ்டர்ன் இந்தியால பார்த்தீங்கன்னா சால்கோலித்திக் கல்ச்சர் வந்து போயிட்டு இருந்துருக்கு அந்த காலகட்டத்தில் நெக்ஸ்ட் நார்த்தன் இந்தியா இந்த காஷ்மீர் கங்கா வேலி சென்ட்ரல் இந்தியா ஈஸ்டர்ன் இந்தியால பார்த்தீங்கன்னா நியோலித்திக் கல்ச்சர் தான் நடந்துட்டு இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்தியா வந்து ஒரு கல்ச்சர் மொசாய்க்கு சொல்றாங்க ஒரு நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் இது எப்படி அழிந்து போகுது இந்த சிவிலைசேஷன் எப்படி காணாம போகுது எங்க அந்த மக்கள் போனாங்க அது வந்து ஆயிரத்தி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிசிஇல வந்து இந்த சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க மேபி கிளைமேட்னால இல்லைன்னா அடிக்கடி இன்வேஷன் யாராச்சும் பக்கத்து நாடுல இருந்து வந்துட்டே இருக்கிறதுனால வந்திருக்கலாம் இல்லைன்னா தண்ணி இல்லாம வற்றி போனால இருந்திருக்கலாம் இல்லைன்னா ஃபிளட் வந்திருக்கலாம் ஏதோ ஒரு நேச்சுரலான ப்ராசஸ்னால அவங்க டிக்ளைன் ஆயிருக்கலாம் இல்லைன்னா மக்கள் போர் தொடுத்து அந்த மாதிரி வந்து இவங்க அழிந்து போயிருக்கலாம் ஊர் விட்டு போயிருக்கலாம் ஸோ இந்த மாதிரியே ஒரு தேரி தான் வைக்கப்படுது ஏன்னா நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக தெரியல இன்வேஷன்ஸ் இருக்கலாம் ஃபிளட் இருந்திருக்கலாம் ரிவர் இருந்திரு அந்த அது ஒரு காரணமாக இருந்திருக்கு வந்திருக்கலாம் சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து சதன் அண்ட் ஈஸ்டர்ன் டைரக்ஷன் நோக்கி வந்திருக்கலாம் ஷிஃப்டட் டு சதன் அதாவது நம்ம இருக்கிற சவுத் இந்தியா சைடோ இல்லை ஈஸ்டர்ன் டைரக்ஷன் நோக்கியோ போயிருக்கலாம் இண்டஸ்ட்லேருந்து அப்படின்னு ஒரு கூற்று வர வைக்கப்படுது அவ்வளோதான் இந்த லெசன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நான் வந்து லெவன்த்து டுவெல்த் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து சிக்ஸ்த்து டூ டென்த் வரை நம்ம மோஸ்ட்டாக எல்லா லெசன்ஸும் டிஎன்பிசிக்கு தேவையான லெசன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் டிஎன்பிசி மட்டும் இல்லை சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸும் அது படிக்கலாம் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நடத்திட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து புக் பேக்கு போகலாம் புக் பேக்கில் ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா த பீரியட் பிஃபோர் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் இஸ் கால்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ப்ரீ ஹிஸ்டாரிக் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் தான் அந்த எழுத்து வடிவம் வர முன்னாடி இருந்த காலங்கட்டம் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்லுவோம் த ஏர்லியஸ்ட் ஏஜ் இன் ஹிஸ்ட்ரி இஸ் கால்டு இது வந்து ஆப்ஷன் ஏ தான் ஓல்டு ஸ்டோன் ஏஜ் இதுக்கு இன்னொரு பேர் பேலியோலித்திக் ரெண்டு ஆன்சர் இருக்குது ஒரே கொஷினுக்கு ஏர்லி ஏர்லியஸ்ட் ஏஜ் இன் ஹிஸ்ட்ரி வந்து பேலியோலித்திக்னு சொல்லலாம் இல்லை ஓல்டு ஸ்டோனேஜுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேலியோலித்திக்ஸ் டூலு எங்கே எப்போ கண்டுபிடிக்கப்படுதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு யார் கண்டுபிடிக்கிறா ராபர்ட் ப்ரூஸ் ஃபோட்டு எங்கே கண்டுபிடிக்கிறாரு சென்னை பல்லாவரத்து பக்கத்தில் கண்டுபிடிக்கிறாரு இதான் லோயர் பேலியோலித்திக் ஓகேங்களா இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட்டு சாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேகர் ஒன் அண்ட் பேகர் த்ரீ ஆஃப் சன் வேலி இன் மத்திய பிரதேஷ் ஆர் சம் ஆஃப் டேஷ் சைட்ஸ் இன் இந்தியா இது பார்த்தீங்கன்னா அப்பர் பேலி உள்ள சைட்ஸு ஸோ அப்போ சைட்ஸ்லாம் கொஷின் கேட்குறாங்க புக் பேக்கில் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸு டைரெக்டாக ஒரு சில நேரம் டிஎன்பிசியில் கேட்குறாங்க ஸோ அதையும் பார்த்துக்கணும் த சைட்ஸ் ஆஃப் மெஹர்

கல்ச்சர் ஆஃப் காஷ்மீர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாத்தீங்கன்னா இயர்லி ஹராப்பன் பீரியட் வாஸ் த்ரீ தௌசண்ட் டு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசி இது நம்ம பார்த்தோம் இயர்லி ஹராப்பன் பீரியட் மிடில் ஹராப்பன் பீரியட் லேட்டர் ஹரப்பன் பீரியட் எந்தெந்த காலகட்டமும் ஸோ அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டேஷ் வாஸ் அன் இம்பார்ட்டன் சோர்ஸ் ஆஃப் சப்சிடன்ஸ் ஃபார் த ஹராப்பன்ஸ் ஹராப்பன் அவங்களுக்கு வந்து முக்கியமான வேலை என்னவாக இருந்திருக்கு அக்ரிகல்ச்சர் தான் விவசாயம் தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போ தான் சிவிலைசேஷனே ஒன்று வரும் சிவிலைசேஷனாக என்ன ஒரு இடத்துல மக்கள் தங்கியிருந்து அங்கேயே அவங்க வாழ்வாதாரத்துக்குரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு அங்கேயே அவங்க வீடு வீடு எல்லாமே வச்சு இருந்தால் அதுதான் சிவிலைசேஷன் ஸோ அதுக்கு முக்கியமானது அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணி அதில் கிடைக்கிற உணவை வச்சு அந்த இடத்துல செட்டில் ஆகி இருக்கிறது தான் அதுக்கு முன்னாடி நாடோடிகளாக ஹண்டர்ஸாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் வந்ததுக்கப்புறம் தான் சிவிலைசேஷன் ஒன்று வருது ஓகேங்களா நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின் த இண்ட சிவிலைசேஷன் டிக்ளேர்ட் ஃப்ரம் தௌசண்ட் நைன் ஓகேங்களா ஆப்ஷன் பி இதுதான் நம்ம புக் பேக் இதோட முடியுது ஃபர்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்த லெசன் போயிட்டே இருப்போம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தேவையான ஏன்னா அனைத்து விதமான மெட்டீரியல்ஸும் கிடைக்கும் வாட்ஸ்அப் குரூப் எப்படி ஜாயின் பண்ணணுன்னா நம்ம சேனலுக்குள்ளே போங்க உள்ளே போனிங்கன்னால் அபௌட்டில் கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணுற மாதிரி லிங்க் கொடுத்துருமோ டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணோம்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ